இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசு கிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நடிகர் சூர்யா ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதை வித்தியாசமான கதாபாத்திரம் இருக்கணும்னு தேடி தேடி நடிச்சுட்டு இருக்காரு அந்த வேலை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கருளா செல்வரான் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக்கும் மிரட்சியாக இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ ஓகே இந்த படம் ரிலீஸ் ஆக அதே மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு டாக் போயிட்டுருக்கு அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கேவி ஆனந்த் படத்தில் கம்மிட் ஆகிட்டதான் ஒரு செய்தி வந்துச்சு அஃபிஷியல் செய்தியே வந்துச்சு அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஜூன் இல்லாட்டி ஜூலை எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ இந்த படத்தோட பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் உள்ளே வந்திருக்காங்க அது யாருன்னா மோகன்லால் எப்படி சூப்பரில் மோகன்லால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இமேஜ் பார்க்காத நடிக்கிறது நல்லா கதாபாத்திரமா பரவாயில்ல நடிக்கிறேன் சின்ன கேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல நிகிறேன்னு சொல்லுவார் மாதிரி ஹிந்தியில் நடிச்சிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் கூட ஜில்லா படத்தில் நடித்தார் அப்பா கதாபாத்திரமாக இருந்தால் கூட நடித்தார் அந்த படமும் நல்லா இருந்துச்சு அவர் கதாபாத்திரம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனதா கேரேஜ் அப்படிங்கிற தெலுங்கு படம் படத்தில் ஜனியர் ஒரு அவரோட குரு மாதிரி நடித்தார் அந்த படம் பார்த்தீங்கன்னா தாறுமாறு கட்டுங்க அதே மாதிரி தான் சமீபத்தில் கேவி ஆனந்த் வந்து மோகன்லால் பார்த்து இந்த கதையை சொல்லியிருக்காரு அதில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும் கேட்டதுக்கு அவரும் ஓகே சொல்லிட்டாராம் ஸோ ஆல்ரெடி சூர்யா கேவி ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதமான காம்பினேஷன் இதில் நாள் உள்ளே வந்தான்னு வச்சுக்கங்களேன் செம இருக்கும் பொழுது அப்போது சூர்யா படம் மலையாளத்திலும் ஹிட் போகுது வர் உங்களுடைய போரிங் டைமை என்ர்டா மாத்தறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க